ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது வருகிற மார்ச் மாதம் 23rd முதல் தொடங்கும் அப்படின்னு பிசிசிஐ வந்து முதல் 2 வாரத்துக்கான அட்டவாலையை வந்து அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த ஐபிஎல்ல எல்லா அணிகளுமே ரொம்ப ஒரு வலுவான அணியாக உருவாகியிருக்காங்க. எந்த ஒரு அணியுமே வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அதுலேயும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு நிறைய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அந்த அணியோட கேப்டனை மாற்றிருக்காங்க. அந்த அணியோட நேம் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து ரொம்பவே வலுவாக இருக்காங்க. ஷிகர் தவான், பிருத்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் போன்ற இளம் வீரர்கள் கொண்ட அணியை வந்து அவங்க வந்து விளங்குறாங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல சீண்டல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ரிஷப் பண்ட் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட புகைப்படங்கள் ஒட்டின ஒரு நோட் புக்கை கையில் வச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோனி தான் வந்து என்னோட குரு, தோனியை பார்த்து தான் நான் கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பித்தேன், நான் இன்னைக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாடுறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான், கேப்டன் கூல் தோனியை வந்து என்னோட ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தோனிக்கு சவால் விடும் வகையாக அவர் டைலாக் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த ஐபிஎல்ல மகேந்திர சிங் தோனியை கூலாக இருக்க விட மாட்டேன். ஏன் அப்படின்னா, சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிரடியாக ரன் குவித்து அவரோட வந்து பொறுமையை இழக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வளம் வந்துகிட்டு இருந்துச்சு. தற்போது அதுக்கு பதிலளிக்கும் வகையில் சிஎஸ்கே நிறுவனமானது தன்னோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வந்து பேட்ட படத்தில் ரஜினிகாந்த் பேசுகிற ஒரு டைலாகை ஃபோட்டோவாக எடுத்து ரிஷப் பண்டுக்கு பதிலளிக்கிற வகையில் ஒரு மாசா ரிப்ளை ஒன்று அமைச்சிருக்காங்க. அது வந்து தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரத்தில் ஆழ்த்தியிருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் பாபி சிம்ஹாவை பார்த்து அடிச்சு அண்டர் வேரோட ஓட விட்டுருவேன், மானம் போனால் திரும்பி வராது பார்த்துக்கோ அப்படின்னு டைலாக் பேசுவார். அந்த டைலாகை மகேந்திர சிங் தோனி ரிஷப் பண்டை பார்த்து பேசுகிற மாதிரி சித்தரித்து அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. இதனால் இந்த 2019 ஐபிஎல் ஆனது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு சிண்டல்களையும் எதிர்பார்ப்புகளையும் கிளப்பியிருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து மார்ச் 26ஆம் தேதி சிஎஸ்கே அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோறாங்க. அதில் மகேந்திர சிங் தோனி ரிஷப் பண்டை அடித்து ஓட விடுறாரா, அப்படி இல்லாமல் ரிஷப் பண்ட் மகேந்திர சிங் தோனியோட பொறுமையை இழக்க வைக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.